நீதிமன்றத்தை அவதூறாக பேசிய வழக்கில் சரி நான் ஓரளவு ஹிந்து வீடு வழியா போவேன் முடிஞ்சா தடுத்து போறேன் மாத்துறேன் ஹைகோர்ட்டால மையாவது இன்னைக்கு புழைச்சல யாரு கைது பண்ணிருக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முன்ஜாமீன் கோரி இருந்த நிலையில் கெண்டமீன் இருக்கின்றான் கெளுத்தி மீன் இருக்கின்றான் இவ்வளவு ஏன் சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான் ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னு கடல்லே இல்லையா அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதால் விசாரணை ஜூலை 16 தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மன்னிப்பு கோரப்பட்டது என்றும் ஐயா மகாபிரபு நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா இனிமேல் நான் எதுக்க கூட வரமாட்டேன்டா தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருமயம் கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹெச் ராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தந்தை பெரியார் திராவிட கழக வழக்கறிஞர் கண்ணன் தங்களையும் எதிர்மனுதாரராக சேர்க்குமாறு கோரினார் இந்த வழக்கோட மிக முக்கியமான சாட்சி கமலக்கண்ணன் அவரை விசாரணை பண்றதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் இதுகுறித்து தகவல் பெற்று தெரிவிக்க அரசு தரப்பு அவகாசம் கோரியதால் இந்த விசாரணையை இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் ஒத்தி வைக்கணும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸா நான் டெல்லிக்கு போகணும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் வழக்கு விசாரணை ஜூலை மாதம் 16 தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது திருமயம் கீழமை நீதிமன்றம் ஜூலை 27 தேதி ஆஜராகுமாறு ஹெச் ராஜாவுக்கு சம்மன் அனுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது நினைக்கிற தப்பு நிறுவீங்க